நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பட் லிங்க் சில ப்ரௌசர்ஸில் ஒர்க் ஆகிறது இல்லை. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டெலிகிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம உங்களை சர்ச் ஐக்கான் போயிட்டு கல்விபாட் அஃபீஷியல் சர்ச் பண்ணி நம்ம சேனல் வரும். ஸோ சேனல் இந்த லோகோட வரும். ஸோ சேனலில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இமீடியட் அப்டேட்ஸ் யூடியூப் தவிர்த்து சில மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து பிரேக்கிங் நியூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் டெலிகிராமில் ஒன்று கூட அப்டேட் பண்ணுவோம். ஸோ அங்கே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்கள் இருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்டுக்கான மேப் டிராயிங் ஒர்க் புக்ஸ் தான் பார்க்க வரும். சோசியல் சயின்ஸ் சமூகவியலுக்கான வரைபட பயிற்சி புத்தகம். இது வந்து ரெண்டு மீடியத்துக்குமே இந்த வீடியோ நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ கீழே லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டு மீடியத்துக்கும் காமனாக வந்து லிங்க் தான் கொடுக்குறேன், அங்கே போய்ட்டு உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வரைபட பயிற்சி 7 தமிழில் சொல்லலாம் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் மீடியம் காட்டுறேன், அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் காட்டுறேன், ரெண்டும் பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ ரெண்டுத்துக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது, சும்மா அந்த டெக்ஸ்ட் மட்டும் தான் மாறும். மற்றபடி தமிழ் மீடியமாக இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரே கண்டென்ட் தான் இருக்குது. இது வந்து வரைபட பயிற்சி புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் புக்கு அவங்க வந்து இதில் கொடுக்கல, இது ஜஸ்ட் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள். பட் சாம்பிள்லேயே உங்களுக்கு வந்து நம்மளுக்கு பயிற்சி புத்தகத்தில் பெருசாக சாம்பிளுக்கும் உங்களுக்கு எதுவும் வித்தியாசம் கிடையாது. அது ஃபுல் புக். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் டிராயிங் ஒரு புக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். பை கேசிங் ஒரிஜினல் எவ்வளோன்னு தெரியல, 100 பக்கம் இருக்கலாம். பட் இந்த சாம்பிளில் உங்களுக்கு வந்து 40 பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. இதில் எதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் இருக்காது. மேபி ஃபுல் புக்கில் ஒருவேளை ஆன்சர்ஸ் இருக்கலாம், அதாவது கடையில் வாங்குறதுல. பட் நம்மளுக்கு தேவை ஒரு ப்ராக்டிக்ஸுக்கு ஒரு புக்கு. ஸோ அதில் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஷின்ஸ் வரிசை அவங்களே கொடுத்துருப்பாங்க. காலக்கோட்லேருந்து வரைபட பயிற்சி, உலக மேப்பு, வேல் மேப், இந்த மேப் எல்லாமே டீட்டெயிலாக அதிலே கொடுத்துருப்பாங்க. மேலே வந்து என்னென்னலாம் குறிக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருப்பாங்க. உங்கள் வேலை அதில் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி குறிக்கிறது. ஸோ இதுக்கு இது பெஸ்ட்டாகவே இருக்கும். பயிற்சி புத்தகம் அப்படிங்கிறது நோக்கமே அதுதான். ஸோ அதனால் உங்களுக்கு இது வந்து பயனுள்ள வகையில் இருக்கும். அண்ட் இதில் உங்களுக்கு நீங்கள் இது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அது உங்களோட வசதிகளை பொறுத்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வச்சுட்டு வந்து இல்லை ஃபோனில் கம்ப்யூட்டரில் வச்சுட்டு கரெக்டாக கை வச்சு அதெல்லாம் பார்த்துக்கலாம். இல்லை இந்த இடத்துல என்னென்னு சும்மா யோசிச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னா அப்படி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கணும், எனக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து நான் ட்ரை பண்ணி வாங்கணும்னா நீங்கள் தாராளமாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் வந்து உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் ஆகாது. இது வந்து ஒரு 40 பக்கம் இருக்குது. ஸோ ரெண்டு மீடியமும் யாரும் கண்டிப்பாக எடுக்க மாட்டீங்க, ஏதாவது ஒரு மீடியம் தான் எடுப்பீங்க. ஸோ 40 பக்கங்கள் இருக்குது. இங்கிலீஷ் மீடியம் காட்டுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் பார்க்கும்போது அதை பற்றி டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம் காட்டுறேன். இது வந்து ரெண்டு மீடியமும் ஒன்று தான். இது பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், அடுத்து வந்து இங்கிலீஷ் மீடியம் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் டால்ஃபின் உன்னால் முடியும் அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா மேப் டிராயிங் ஒர்க் புக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு நான் இது சொன்ன மாதிரி இதில் வந்து உங்களுக்கு இந்த காஸ்ட் அப்படிங்கிறது இப்போ இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா 65 பக்கம் இருக்குது, தமிழ் மீடியம் வந்து 40 இருந்தது, இங்கிலீஷ் மீடியம் 65 பக்கம் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் மாறுபடுறதுனால பேஜஸ் கொஞ்சம் கூடுது. கண்டிப்பாக யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் எடுக்க மாட்டீங்க. ஸோ ஒரு மீடியம் அப்படின்னு எழுக்கும்போது இதை நீங்கள் பேக் டு பேக் பிரிண்ட் அவுட் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 20 ரூபாய் 25 ரூபாய் தாண்டி போகாது. எவ்வளோ போகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் புக் கண்டிப்பாக வந்து 50 ரூபாய் தாண்டி தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது உங்களுக்கு பெட்டர். நீங்கள் வந்து ஃபோன்லேயே வச்சு படிச்சுவீங்க, இல்லை வந்து நோட் பண்ணுவீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். ஜெராக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு பேக் டு பேக் இல்லைனாலும் ஒரு பக்கத்துக்கு 4 அந்த மாதிரிலாம் கூட போடுறாங்க. ஸோ அதனால் அது உங்களோட சாய்ஸ். பட் ரேட் கம்மியாக தான் வரும். ஸோ இதுக்கான PDF லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டேரெக்டாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டு மீடியத்துக்குமே வந்து கீழே கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் PDF டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து இதை இந்த இதுக்கான ஒவ்வொரு இதுவும் வந்து பிரித்து தான் கொடுத்துருப்பேன் எந்த மீடியம் அப்படிங்கிறத. ஸோ டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மீடியம் டவுன்லோட் பண்ணும்போது அந்த இந்த மெட்டீரியலுக்குன்னு தனி ரேட்டிங்ஸ் கேட்கும். ஸோ இதுக்கு ஸ்டார்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி. ஸோ அங்கே மறக்காமல் அந்த ஸ்டார்ஸ் வந்து ஒர்க் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவாகட்டும் இந்த மெட்டீரியல் அங்கே டவுன்லோட் பண்ணும்போது அங்கேயும் ஷேர் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தெரியப்படுதுங்க. எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். உங்கள் சேனலுக்கு போய் தான் இருந்தீங்கன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த வருடத்துக்கான பல்வேறு விதமான கல்வி சார்ந்த படைப்புகள் அப்டேட்ஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுறேன். நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இது போன்ற ஒரு நல்ல மெட்டீரியலோட அடுத்து சந்திக்கலாம்.